ஈரோடு அருகே பிரசி பெற்ற நரசிங்க பெருமாள் கோவிலில் வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு பெருமாள் ஸ்ரீதேவி பூமாதேவி திருக்கல்யாணம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்த அம்மை நாயக்கனூரில் உள்ள சுமார் 800 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு கதலி நரசிங்க பெருமாள் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா கடந்த ஆண்டு வெகு விமர்சையாக நடைபெற்று அதன் ஓராண்டு நிறைவு பெற்றதை அடுத்து நேற்று வருஷாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக பிரம்மாண்ட யாக வேள்வி, புனிதநீர் தெளித்தல் மற்றும் 21 வகையான அபிஷேக ஆராதனைகள், சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெருமாள் ஸ்ரீதேவி பூமாதேவி திருக்கல்யாணமும் நடைபெற்றது. அப்போது ஆயிரக்கணக்கான பெண்களும் தங்களது திருமஞ்சன தாலியை மாற்றிக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பெருமாள் ஸ்ரீதேவி பூமாதேவி கருட வாகனத்தில் எழுந்துருளி நகர்வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் ஐப்பசி மாத தேய்பிறை பஞ்சமி வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், திரளான பக்தர்கள் தரிசனம். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அருள்மிகு பகவதி அம்மன் ஆலயத்தில் ஐப்பசி மாத தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு கோஷ்டத்தில் உள்ள வராகி அம்மனுக்கு பஞ்சாமிரதம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம், பின் அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. திண்டிவனம் அடுத்த தனியல் கிராமம் திரு கண்ணப்ப குருக்கள் இல்ல தெய்வங்கள் ஸ்ரீ சிவன் ஸ்ரீ பார்வதி தாயார் திருக்கல்யாண மகோத்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தனியல் கிராமத்தில் உலக மக்கள் நன்மை வேண்டியும் வருகின்ற வடகிழக்கு பருவமழை மக்களை பாதிக்காமல் இருக்க வேண்டி கண்ணப்ப குருக்கள் இல்ல தெய்வங்கள் ஸ்ரீ சிவன் ஸ்ரீ பார்வதி தாயார் திருக்கல்யாண விழாவினை முன்னிட்டு திருக்கல்யாணத்திற்கு முன்னதாக மங்கள தாம்புல சீர்வரிசை பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டன. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ சிவபெருமான் மணமகன் கோலத்திலும் ஸ்ரீ பார்வதி தாயார் மணமகள் கோலத்திலும் காட்சியளித்தனர். இதனைத் தொடர்ந்து கலச பூஜையும் காப்பு கட்டும் வைபவமும் பூணூல் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் மங்களநாள் அணிவிக்கும் வைபவமும் மற்றும் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றன. மணக்கோலத்தில் உள்ள தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை
தனியல் கண்ணப்ப குருக்கள் குடும்பத்தினர் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அடுத்தது சுவாமிக்கு மதுபர்க்கம், அதன் பிறகு யாகம். ஒரு ஒரு நாள் விசேஷம். முருகருக்கு செவ்வாய்க்கிழமை அப்பா ஒப்பிலாமனையே அப்படின்னு அப்பா அம்மா வீட்டுல என்ன பண்றோம், படத்துல சாமியை போ வேத வேத பரஞ்சோ ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள நான்கு அதிசய லிங்கங்கள். உப்பு லிங்கம், மணல் லிங்கத்தின் மகிமை தெரியுமா? இந்தியாவில் பல்வேறு கோவில்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் பல்வேறு சிறப்பம்சங்கள் நிறைந்ததாக இருக்கின்றன. அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் பல்வேறு சிறப்பம்சங்கள் நிறைந்துள்ளன. காசிக்கு நிகராக போற்றப்படும் ராமேஸ்வரம் திருக்கோவில் ராமாயணத்துடன் தொடர்புடையது. சீதா தேவி ராவணனிடமிருந்து மீட்கப்பட்ட பின் தன் கற்பை நிரூபிக்க அக்னி பிரவேசம் செய்தார். அப்போது அக்னியின் சூடு அக்னி பகவானாலேயே தாங்க முடியாததாக இருந்ததால் அவர் கடலில் மூழ்கி தன் வெப்பத்தை தணித்துக் கொண்டார். அந்த கடல்தான் ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தம். ராமேஸ்வரத்தில் இருக்கும் நான்கு அதிசய லிங்கங்கள். காசி லிங்கம். ராவணனை வதம் செய்ததால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்க சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட நினைத்தார். ராமபிரானின் ஆணைக்கிணங்க காசியிலிருந்து அனுமன் கொண்டு வந்த காசி லிங்கம். இந்த லிங்கம் இன்றும் ராமேஸ்வரம் கோவிலில் உள்ளது. மணல் லிங்கம். காசி விஸ்வநாதருக்கு நிகராக போற்றக்கூடியதாக சீதா தேவியால் மணலில் உருவாக்கப்பட்ட ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி சிவலிங்கம். இதுதான் இந்த கோவிலின் மூலவராக இன்றும் உள்ளது. உப்பு லிங்கம். மற்றொன்று பாஸ்கரராயர் என்ற அம்பாள் பக்தர் உருவாக்கிய உப்பு லிங்கம். ஒரு முறை கோவிலில் உள்ள மணல் லிங்கம் மணலால் செய்யப்பட்டிருக்க முடியாது. மணலால் செய்யப்பட்டிருந்தால் அபிஷேகம் செய்யும் போது அது கரைந்து போயிருக்கும் அல்லவா என்ற தர்க்கம் ஏற்பட்டது. அப்போது அங்கு வந்திருந்த அம்பாள் பக்தர் பாஸ்கரராயர் என்பவர் இல்லை, மணலால் தான் செய்யப்பட்டது என வாதம் செய்தார். மற்றவர்கள் நம்ப மறுத்ததால் நான் இப்போது ஒரு உப்புலிங்கம் செய்து அதற்கு அபிஷேகம் செய்து காண்பிக்கிறேன் என்றார். அவர் சொன்னது போலவே ஒரு உப்புலிங்கம் செய்து அபிஷேகம் செய்தார். லிங்கம் கரையவில்லை. அம்பாள் பக்தனாகவும் சாதாரண மனிதனாகவும் இருக்கக்கூடிய நான் செய்த உப்புலிங்கமே அபிஷேகம் செய்யும் போது கரையவில்லை என்றால் எம்பெருமான் மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமபிரானின் மனைவியான சீதாதேவி செய்த மணல் லிங்கம் கரையாமல் இருப்பதில் என்ன அதிசயம் இருக்கிறது? இந்த உப்புலிங்கத்தை வஜ்ராயுத லிங்கம் என்றும் அழைப்பர். இவரை வழிபட்டால் சகல நோய்களும் குணமாகும் என்பது நம்பிக்கை. ராமேஸ்வரத்தில் சிவராத்திரி அன்று காலை திறக்கும் கோவிலை மறுநாள் பிற்பகலில்தான் மூடுவார்கள். இரவு முழுவதும் ஆலயத்தில் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். தேவாரம், திருவாசகம், ருத்ர சமக பாராயணங்கள் தொடர்ந்து ஒலிக்க நான்கு ஜாமங்களிலும் தனித்தனி அலங்காரத்தில் சுவாமி திருவீதி உலா வந்து அருள் பாலிப்பார். ஸ்படிகலிங்கம். ராமேஸ்வரம் கோவில் கர்ப்பகிரகத்தில் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்படிகலிங்கம் உள்ளது. இந்த லிங்கத்திற்கு தினமும் காலை 5 மணி முதல் 6 மணி வரை பாலபிஷேகம் நடைபெறும்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் ஸ்ரீ நிகமாந்த தேசிகனின் 756வது திருநட்சத்திர உற்சவத்தை முன்னிட்டு ரத்னாங்கி சேவை ஹயக்ரீவ பெருமாள் தேசிகனின் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் ஸ்ரீ நிகமாந்த தேசிகனின் 756வது திருநட்சத்திர உற்சவம் கடந்த 12ஆம் தேதி காலை மங்களா சாசனம் சேவை சாற்றுமுறையுடன் தொடங்கியது. இதனையடுத்து தினந்தோறும் இரவு அலங்கரிக்கப்பட்டு பெருமாள் மற்றும் தேசிகன் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவிதி உலா நடைபெற்றது. உற்சவத்தின் 10ஆம் நாளில் ரத்னாங்கி சேவையில் ஹயக்ரீவ பெருமாள் தேசிகனின் திருவிதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயக்ரீவ பெருமாள் மற்றும் தேசிகன் சுவாமிகளை வழிபட்டு சென்றனா்.